ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சுருந்தேங்க. இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுதான். ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா செய்கிறப்ப. ஸோ அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து கேட்டு நான் செஞ்சேன். கோதுமை ரவை உப்புமாக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த உப்புமா ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்குறனோ அதே தான் எங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கும் நான் வச்சுக்கிறேன். ஷாரிஃப்க்கு லீவ் அப்படிங்கிறதுனால மார்னிங் ஒரே தான் எல்லாருக்குமே சேர்த்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட சாதத்தோட ஒரு ஸ்பெஷலான குழம்பு வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் இந்த 7 இயர்ஸ்லேயும் நான் இப்போ தான் இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் நான்வெஜ் டைப்பில் ஏதாச்சும் குழம்பு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே செய்வாங்க. முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி கொத்தவரங்காயும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன். இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறது. இறால் குழம்புல இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வைப்பாங்க கடலைப்பருப்பு போட்டு. ஸோ அதே ஸ்டைலில் தான் இந்த குழம்பும் வைக்கணும். உங்களுக்கு இந்த குழம்பு ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு எந்த ஸ்டைலில் வைப்பீங்களோ அதே ஸ்டைலில் மசாலாலாம் சேர்த்துட்டு கொத்தவரங்காய் கடலைப்பருப்பு உலக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வழக்கம் போல் ரசம் வச்சுருக்கேங்க. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பிரசாதம் ரெசிபி நவராத்திரி முன்னிட்டு நம்ம சேனலில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் மதியம் 2 மணிக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயில்டு எக் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அவங்க எக் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ப்ரோட்டீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்காக ஆப்பிள் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்னலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.